FIR வந்தேன் இங்க இந்த வருஷம் பிப்ரவரியில இதே மாதிரி சக்சஸ் கொண்டாடினேன் ரொம்ப முக்கியமான சக்சஸா இருந்தது அது இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா கட்டா குஸ்தி ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு எல்லா இடத்துல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டு இருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் எனக்கு ஏன்னா ஒரே வருஷத்துல ரெண்டு படமும் எனக்கு பெரிய ஹிட் இது எனக்கு முன்னாடி நடந்ததில்லை இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக ஆடியன்ஸ் அவங்களோட லவ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் படம் பண்ணும்போது நான் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க எங்களோட இன்டென்ஷனே அதுதான் இந்த படம் எடுக்கும்போது ஒரு காமெடி படத்தை தாண்டி ஒரு நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னு அந்த விதத்தில் நம்ம டைரக்டர் செல்லா அவருக்கு பெரிய பாராட்டு ஏன்னா ஒரு காமெடி படத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு அழகான மெசேஜ் வச்சுருக்காரு அது எல்லாருக்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு இந்த படம் வந்து ஆஸ் அ ஹீரோ மட்டும் இல்லை ஆஸ் அ ப்ரொடியூசரும் எனக்கு ஒரு பயங்கர பெருமை ரவி தேஜா சார் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயண்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொரு வாட்டியும் என் படத்துக்கு வந்து பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாரு அண்டு ரெட் ஜெயண்டோட பேனரில் இது ஒரு செம்ம நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி தியேட்டர் வரும்போது தான் வந்து ஒரு பயங்கர எனர்ஜி கிடைக்குது நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம் ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோங்கிற ஒரு பயங்கர எனர்ஜி கிடைக்குது ஸோ அடிக்கடி இந்த மாதிரி தியேட்டர் விசிட் வரணும்னு ஆசைப்பட்றேன் கமலா தியேட்டர் எனக்கு ரொம்ப லக்கியான இடம்னு சொல்லுவேன் வேலை வந்துட்டால் வெள்ளைக்காரன் இங்கே தான் வந்தேன் கேக் கட் பண்ணேன் எஃப்ஐஆர் இங்கே தான் வந்து கேக் கட் பண்ணேன் இப்போ இது ஹேட்ரிக்னு சொல்லலாம் மூணாவது வாட்டி கேக் கட் பண்ணுறேன் ஸோ திருப்பியும் வந்து இதே மாதிரி நிறைய கேக் இங்கே வந்து கட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதான் சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா இந்த கதை பண்ணும்போதே செல்லாவும் நானும் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு படி ஹீரோட ஜாஸ்தி அப்படிங்கிறது எனக்கு பிகினிங்லேருந்து கிளியராக தெரியும் தெரிஞ்சதான் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல கதைகள் பண்ணும் இப்போ ஆடியன்ஸ் தியேட்டரில் உட்காந்து ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா எனக்கு அதுதான் வேணும் நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன் இல்லைங்கிறது எனக்கு ரெண்டாவது ஏன் வேலை நிறையவே இருக்குது இதில் என் கேரக்டர் தப்பாக இருந்தால் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தப்பாக இருக்கும் நான் அது ஹியூமராக கேரி பண்ணோம் அது கொண்டு போகிற விதம் இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது இந்த படத்துக்கு பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா நான் என்ன நினச்சி இந்த படம் பண்ணணும் அது 100% வந்து வெளியே வந்திருக்கு ஏன்னா என் வாழ்க்கையில் முக்கியமான பெண்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட பங்கு என் லைஃப்பில் என்னங்கிறது எனக்கு தெரியும் இதே மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்காங்க அவங்கள வந்து முன்னாடி வச்சு ஒரு படம் பண்ணுவோங்கிறது தான் என்னோடய ஆசை அதை நான் பண்ணேன் அண்ட் நானே ப்ரொடியூஸ் பண்ணேன் நிறைய பேருக்கு ஆச்சரியம் பட் எனக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா என்னால் ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற பயங்கர ஒரு சந்தோஷம் அதான் இப்போது நாங்கள் ரிலீஸ் அன்னைக்கு வந்து மதுரை போனேன் பயங்கரமாக இருந்த ரெஸ்பான்ஸு லேடிஸோட தான் நிறைய க்ரௌடு ஸோ அவங்களோட உட்காந்து பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி ரசித்தாங்க அப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படி கைத்தட்டினாங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்துட்டு ஷோ முடிச்சுட்டு ரொம்ப நன்றி தம்பி எங்களுக்காக படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க அதை கேட்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பினஸ் வந்து என்னால் வார்த்தைகளை சொல்ல முடியாது இப்போ நாங்கள் இந்த வீக்கெண்ட் வந்து வர வீக்கெண்ட் வந்து கோயம்புத்தூர் சேலம் அப்புறம் ஈரோடு இந்த மாதிரி எல்லா ஏரியா போய் விசிட் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள்கிட்ட இன்னமும் ரீச் ஆகணும் என்னோடய ஆசை ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கு